ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஈவினிங் ஆனாவே சாட் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பட்டாணியில் சாட் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளப்பட்டாணி ஊற வச்சிருக்கணும். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். ஸோ 2 கப் போல் வெள்ளப்பட்டாணி ஊற வச்சுட்டேன். ஸோ அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு உருளைக்கிழங்கு அதோட தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா கிராம்பு 2 பட்டை 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா குக்கரோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். கரெக்டாக குக்கரில் பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்தது பிறகு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா பட்டை வந்து 1 ஆட் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சது அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரையும் நல்லாவே வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வரையும் வதக்குனது பிறகு பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இதையும் 1 நிமிஷம் வரையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்குனது பிறகு தக்காளி ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 தக்காளி சின்ன சின்ன நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன், அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறேன், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி தக்காளி நல்லா ஓரளவுக்கு சாஃப்டானாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பட்டாணி உருளைக்கிழங்குல உப்பு ஆட் பண்ணிக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் விடுற வரையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கும் போதே பார்த்தேன் குக்கரோட ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துருச்சு. பொட்டேட்டோ மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மேஷ் பண்ணிட வேண்டாம், உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பட்டாணி கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா கிரேவியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரையும் கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரையும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ என்னோடய ஒயிட் பட்டாணி சாட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் மேலே கிரேவி வச்சுருந்தேன், அப்போ தான் நல்லா சூடாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற வரையும். ஸோ கொஞ்சமாக எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். பயங்கர சூடாக இருந்துச்சு, ஆவி பறக்க. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, அதுக்கு மேலே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிக்சர் வந்து இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸோடு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக சாட் மசாலா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே சுட சுட என்னோட டீயும் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸோட டீ வந்து சுட சுட இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட் வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் எடுத்தேன், பார்த்தா பயங்கர சூடாக இருந்துச்சு, அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.